நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருக்கழுக்குன்றத்தை அடுத்த கரணிப்பாக்கம் அருங்குன்றத்தைச் சேர்ந்தவர் தான் மணி. இவருடைய மகள் தான் ஜெயலட்சுமி, வயது 30. கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலட்சுமிக்கும் சேகர் என்போருக்கும் திருமணமும் நடந்தது. இவர்களுக்கு 6 வயதில் ஒரு மகளும் இருக்கிறாள். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சேகர் வாகன விபத்தில் இறந்து விட்டார். மானப்பத்தி பெரியார் நகரைச் சேர்ந்தவர் தான் பிரதீப். இவரது மனைவி கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். இதையடுத்து பிரதீப் தனது 6 வயது மகளுடன் தனியாக வசித்தும் வந்தார். இந்த வேளையில்தான் ஜெயலட்சுமியை பிரதீப் சந்தித்துள்ளார். இவர்கள் இருவருக்கும் காதல் மலர்ந்துள்ளது. இதையடுத்து கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் அவர்கள் திருமணமும் செய்து கொண்டனர். இந்நிலையில் தான் நேற்று காலை ஜெயலட்சுமி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது பற்றி அவரது அண்ணனான ராமசாமி என்பவருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் அவர்கள் அங்கு சென்றனர். அப்போது அவர்களுக்கு ஜெயலட்சுமியின் சாவில் சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மானம்பதி போலீஸில் ராமசாமி புகாரும் அளித்தார். அதில் எனது தங்கை ஜெயலட்சுமி தற்கொலை செய்ததாக எங்களுக்கு தகவலும் வந்தது, ஆனால் அதில் சந்தேகம் உள்ளது. எனது தங்கையை அவரது கணவரான பிரதீப் மற்றும் தாய் அடித்து கொலை செய்துள்ளனர் என்று கூறிட்டு இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கூறினார். மேலும் திருமணமாகி 5 மாதம் ஆவதால் ஆர்டிஓ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது. இந்த வேளையில் ஜெயலட்சுமியின் உறவினர்கள் நேற்று செங்கல்பட்டு ஆர்டிஓ அலுவலகம் சென்றனர். அங்கு ஜெயலட்சுமி சாவுக்கு காரணமான பிரதீப், அவரது தாய் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்டிஓ அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது. இது குறித்து உறவினர்கள் கூறுகையில், பிரதீப் ஏற்கனவே ஒரு பெண்ணை திருமணம் செய்து சித்திரவதை செய்ததால்தான் அந்த பெண் தீக்குளித்து இறந்துள்ளார். அந்த பெண்ணையும் அவர்களே கொலை செய்தும் உள்ளனர். அந்த பெண் இறந்தவுடன் பிரதீப் தனது ஜெயலட்சுமியை ஏமாற்றி 2வதாக திருமணம் செய்து கொண்டார். இவரது திருமணத்தின் போது ஜெயலட்சுமியின் வங்கி கணக்கில் 5 லட்சம் ரூபாய் 16 சவரன் நகையும் இருந்தது. அதையும் ஏமாற்றியும் எடுத்து கொண்டனர். தற்போது திருக்கமக்குன்றத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் பிரதீப் கள்ளக்காதல் வைத்துள்ளார். இரவு முழுவதும் அந்த பெண்ணுடன் கொஞ்சி கொஞ்சியும் பேசி வந்துள்ளார். இதனால் என்னுடைய தங்கையான ஜெயலட்சுமி விரக்தி அடைந்துள்ளார். தன்னுடைய 2வது திருமணம் இப்படி ஆகிவிட்டதே என்று தினமும் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தார். மேலும் இதனை தன்னுடைய கணவனிடம் தட்டி கேட்டதால் எனது தங்கையை கொலை செய்து தூக்கில் சொங்க விட்டுள்ளார். 2 பெண்களின் உயிரிலும் விளையாடிய பிரதீப் அவரது தாய் ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என்று கூறி கதறியும் அழுதனர். இந்நிலையில் தான் ஜெயலட்சுமி இருப்பதற்கு முன்பு தனது கைப்பட எழுதிய டைரியை போலீசாரும் கைப்பற்றினர். அதில் எனது கணவரான பிரதீப் என்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு முன்பே அவர் வேறு ஒரு பெண்ணுடன் கள்ளக்காதல் வைத்துள்ளார். அதை அறிந்த நான் கேட்டபோது என்னையும் 2 மகள்களையும் சரமாரியாக தினமும் அடித்தும் துன்புறுத்தினார். 2 மகள்களையுமே என்னையும் வீட்டில் அடைத்து வைத்துள்ளனர். எனது சாவுக்கு என் கணவரான பிரதீப் தான் காரணம். 2 பெண் குழந்தைகளும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று டைரியில் எழுதியிருந்ததாக போலீசாரும் தெரிவித்தனர். தொடர்ந்து போலீசார் பிரதீப்பிடம் விசாரித்தும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பும் ஏற்பட்டும் உள்ளது.